Assuming 12, in our exercise 2.6, first sum padrom, question number 3, if z is equal to x plus iy is a complex number such that modulus of z minus 4i divided by z plus 4i is equal to 1, so that the locus of z is real axis. Na solranga appadina or complex number kuduthirukanga modulus kuduthirukanga equal to 1 kuduthirukanga idonudaiya nam enna pandrom idoda locus vandu real axis nu solrappo seringa seringa adu mudiyum rendu property irukum the property sonna nam paadalam seriya okay enna property modulus of z1 divided by z2 appadina modulus of z1 divided by modulus of z2 nadrom ena enna total ah modulus irukku enna pandrom separate ah pottrom அடுத்து மாடுலஸ் ஆஃப் இசட் என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ் பிளஸ் ஐவி இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐவி எப்படி சொல்லணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ்ங்கிறது ரியல் பார்ட்டு ஒய்ங்கிறது என்ன அப்படின்னா இமேஜினரி பார்ட்டு அப்போ ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்ங்கிறது தான் இந்த ஃபார்முலா சரி அதை யூஸ் பண்ணி தான் போடுறோம் சொல்லி சொல்லி போனீங்க என்ன கொடுத்துருக்காங்க இசட் சீக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐவை கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோம் இதை எடுத்துக்கிட்டு இது ரியல் ஆக்சன் ப்ரூவ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஃபோர் ஐ டிவைடட் பை இசட் பிளஸ் ஃபோர் ஐ ஈக்குவல் டு ஒன் இதான் கொஸ்டின் கொடுத்தா எடுத்துக்கோம் அடுத்து எங்கெல்லாம் இசட் இருக்கோ இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் அப்ளை பண்ணுங்க இப்போ மாடுலஸ் ஆஃப் இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் தனித்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் மாடுலஸ் போட்டுக்கோம் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஃபோர் ஐ டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் இசட் பிளஸ் ஃபோர் ஐ நீங்கள் என்ன பண்ணலாம் தனியாக ஈக்குவல் டு ஒன் சரியா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் இசட் இருக்கோ எக்ஸ் பிளஸ் ஒய் அப்ளை பண்ணுங்க அப்போ இங்கே எக்ஸ் பிளஸ் ஐஒய் இந்த மைனஸ் ஃபோர் ஐ அப்படி தான் இருக்க டிவைட் பை இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் எக்ஸ் பிளஸ் ஐஒய் பிளஸ் ஃபோர் ஐ அதான் அப்படி தான் இருக்குது ஈக்குவல் டு ஒன் பாருங்க இந்த எக்ஸ் பிளஸ் ஐ வழினா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இது என்ன பண்ணால் ரியல் பார்ட் தெரியும் மாதிரி பிரிச்சுங்க ஃபஸ்ட்டு எக்ஸ் பிளஸ் ஐ இன்ட்டு ஒய் மைனஸ் ஃபோர் இந்த எக்ஸ் பிளஸ் ஐ இன்ட்டு ஒய் பிளஸ் ஃபோர் வரும் ஐ காமன் வெளியே எடுத்தேன் இப்போ ஒன் இப்போ பாருங்க இதை ரிமெம்பர் பண்ணால் எக்ஸ் பிளஸ் ஐ பதில் வந்து ஒய் மைனஸ் ஃபோர் இருக்கு இது ஃபார்ம் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஃபோர் தி ஃபோர் ஸ்கொயர் டிவைட் பை கீழே அதே போல் எடுத்தீங்கன்னா என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஃபோர் தி ஃபோர் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும் ஒன் வரும் சரியா ரியல் ஆக்சிஸா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேலையை அப்போ ஈக்குவல் டு என்ன பண்ண வேண்டும் மல்டிப்ளை ஆகும் அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் எயிட் எனி திங் அப்படி தான் வரும் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஃபோர் தி ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும் சரியா இப்போ ரெண்டு சைடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறோம் டேக்கிங் ஸ்கொயர் ஸ்கொயர் ஆன் போத் சைட் ரெண்டு சைடு என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணால் ரூட் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஃபோர் தி ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும் இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும் கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் இந்த ரெண்டு டைம் எடுத்துருக்கு இதில் ஃபுல் ஃபார்ம் எழுதிங்கன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் சரி எயிட் ஒய் ப்ளஸ் சிக்ஸ்டீன் கிடைக்கும் இது ஏ ப்ளஸ் பி ஹோல்ஸ்க்கு மட்டும் எழுதுனா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் ஒய் ப்ளஸ் சிக்ஸ்டீன் கிடைக்கும் வரணும் ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் இந்த சிக்ஸ்டீன் இந்த சிக்ஸ்டீன் கேன்சல் ஆகிடும் இந்த ரெண்டு டைம் மட்டும் தான் இருக்கும் இது மாதிரி ஆகிடும் மைனஸ் ஆகிடும் எவ்வளோ மைனஸ் எயிட் ஒய்யா மைனஸ் சிக்ஸ்டீன் ஒய் ஈக்குவல் என்ன அப்படின்னா ஜீரோ அப்படின்னா இந்த மைனஸ் சிக்ஸ்டீன் மட்டும் ஆகிடும் ஜீரோ ஆகிடும் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு என்ன கிடைக்கிறதுனா ஒய் ஜீரோனா அது மேஜர் பார்த்து ஜீரோ இருக்கணும் சரியா இப்போ இங்கே அப்ளை பண்ணி இருக்க மாதிரி நம்ம என்ன சொன்னோம் ரியல் ஆக்சன் ப்ரூவ் பண்ணணுமா இப்போ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ இசட் எடுத்து அப்ளை பண்ணுங்க இசட் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் இதில் ஒய் என்னவாக இருக்குது ஜீரோவாக இருக்குது இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ இன்ட்டு ஜீரோ ஜீரோ டை ஜீரோ தான் வரும் அப்படி எக்ஸ் மட்டும் தான் வரும் அப்போ இந்த இசட் இதில் காம்பினேஷன் என்ன மட்டும் வருதுன்னா எக்ஸ் மட்டும் வரதுனால எக்ஸுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் இது என்னது ரியல் பார்ட் இது என்னது இமேஜினரி பார்ட் இமேஜினரி பார்ட்
அப்ப ரியல் பார்ட் வந்து அதனால இட் இஸ் ஏ பியூர்லி ரியல். அப்ப என்னன்னா தி லோகஸ் ஆஃப் இசட் இஸ் ரியல் ஆக்சிஸ். லோகஸ் ஆஃப் இசட் இஸ் என்னது அப்படின்னா ரியல் ஆக்சிஸ்.